ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேடல் அண்ட் தவா. நான் உங்கள் காவேரி ஜெய் கணேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பர்பான சிக்கன் ரெசிபிங்க. பயங்கர ஸ்பைஸியான பெப்பர் சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் வந்து ரொம்பவே சிம்பிளுங்க. நான் உங்களுக்கு என்னலான்றதை சொல்கிறேன். இது எல்லாமே இப்போ நான் காட்டியிருக்கிற எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அது மெஷர்மெண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், பட்டை இருக்குல்லங்க அது வந்து பெரிய துண்டாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், ஆனியன் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸுங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஹாஃப் கேஜி சிக்கனில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுபடி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸஸாகவும் வேணாம், கம்மியாகவும் வேணாம். இப்போ நம்ம வந்து கிரேவிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நான் காட்டுறேன். சிக்கன் வந்து ஹாஃப் கேஜி எடுத்துருக்கிறேன். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நீள் நிலமாக நறுக்க வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நிலமாக நறுக்க வச்சுக்கோங்க. அந்த பே லீஃப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போதுங்க. கரம் மசாலா பொடி ரெண்டு டீஸ்பூன், மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூனுங்க. இதில் வந்து நீங்கள் கிரேவி வந்து கருப்பாக வரணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சப்பொடியை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போட்டுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு பிளாக்காக வரும். இப்போ நான் வந்து சிக்கனை வாஷ் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம குக்கரில் ஒரு விசிலுக்கு வைக்க போகிறோம். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் போட்டு நான் ஒரு விசில் வைக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் மஞ்சப்பொடி வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுட்டு நீங்கள் குக்கரில் ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் லைட்டாக எண்ணெய் இல்லாமல் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கோனோ அதெல்லாம் நம்ம பொடி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக வராதுங்க. கொத்தமல்லி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பெருஞ்சீரகமும் பட்டையும் போடுறேன். இது நல்லா பொரியும், போட்ட உடனே பொரிய ஆரம்பிச்சிடுங்க, அதனால் கருகிராமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து மிளகு காரம் தாங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அதனால் மிளகு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வயிறு புண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதனால் மிளகு ரொம்ப காரமாக இருக்குன்னு கம்மி பண்ணாதீங்க. மிளகு தான் இந்த சிக்கனுக்கே வந்த டேஸ்ட்டு, அதனால் கண்டிப்பாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ மிளகு போட்டு வறுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் வந்துட்டு எண்ணெய் இல்லாமல் தாங்க நம்ம ட்ரையாக தான் நம்ம வறுக்க போகிறோம். லைட்டாக வந்து வதக்கிட்டு அப்புறமா எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன் கடாயில். இதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பே லீஃப் போட்டுக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை போடுறோங்க. இந்த கிரேவி வந்து நீங்கள் ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வச்சு நீங்கள் செய்யணும். இல்லை நான் ரைஸோடு சாப்பிட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை ரொம்ப ட்ரை ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நல்லா அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிஷ் வந்து மூணு விதமாக நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், ரைஸில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு எதுவும் குழம்புக்கோ சைட் டிஷ்ஷாக கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம குக்கரில் போட்டிருக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து இப்போ ரிமைனிங் உள்ளதை நான் கிரேவியில் போடுறேன். இது வந்து நல்லா வதங்கினதும் அப்புறம் நம்ம வந்து தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சதும் நம்ம மற்ற பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும், 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர காரமாகவும் இருக்காது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சப்பொடி மிளகாப்பொடி போட்டுடலாம்.
மிளகா பொடி வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க நம்ம போடுறோம். அதனால் வந்து ஒரு டீஸ்பூனில் வந்து காரம் எதுவுமே வந்துடாது. அதனால் நீங்கள் அதுக்காக ரொம்ப எல்லாம் பச்சை மிளகா போடுறோம் மிளகா பொடி போடுறோன்னு பயப்பட வேணாம். இப்போ இது வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க, எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும், அந்த டைமில் வந்து நம்ம சிக்கனை எடுத்து இதில் போட்டுடலாங்க. சிக்கன் போடும்போது நீங்கள் அந்த தண்ணியோடையே தாங்க போடணும், வெறும் சிக்கனை மட்டும் எடுத்து போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம், சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். இல்லை சப்பாத்திக்கு வந்து நான் வச்சு சாப்பிட போகிறேன், இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா 10 மினிட்ஸ் கொதிக்க விடணுங்க நல்லா. அப்புறம் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும், கொஞ்சம் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வரும். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக சப்பாத்திக்கு தான் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிற வரைக்கும் நான் வச்சுருக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆயிடுச்சுங்க, கரெக்டாக 10 மினிட்ஸ் கொதிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, சிக்கனும் நல்லா ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ளேவர் மிளகு ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக வருதுங்க. பசங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் காவேரி ஜெய்கணேஷ். தேங்க்யூ.